பழக்கம் வாழ்வை இது வாழ்வை இது வளர்க்கும் புதியதோர் புதியதோர் தொடக்கம் உலகை இது எழுப்பும் மகிழ்ச்சியை தேடும் மனதிற்கும் ஸ்டுடியோவின் புதியதோர் தொடக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மனிதன் பிறக்கிறதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு தாவர வயசு இல்ல ஒரு தவழ்ற வயசு, அதையும் தாண்டி விளையாடுற வயசு, ஸ்கூலுக்கு போற வயசு, அப்புறம் ஒரு ப்ரொஃபஷன், அதையும் தாண்டி முதிய வயசுன்னு நிறைய விதமா பிரிக்கப்படலாம். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான சுவாரஸ்யமான வயசு எதுன்னா வாலிப வயசு தான். ஏன்னா நம்மளால அந்த வாலிப வயசை கண்டிப்பா மறக்கவே முடியாது இல்லையா. நிறைய தப்புகள் குறும்புகள் அதெல்லாம் கலந்த ஒரு வயது தான் அந்த வாலிப வயது. அந்த வாலிப வயதுலேருந்து அவங்க பக்குவப்படுறதுக்குள்ள அவங்க படுற கஷ்ட நஷ்டங்களை எல்லாமே யோசிச்சு பார்க்கும்போது ஒரு டைம்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். அந்த வாலிப அதே சமயம் அந்த வாலிப வயசுல கொஞ்சம் சரியா இல்லைன்னா கூட அவங்க லைஃப் ஒரு முற்றுப்புள்ளியா இல்ல ஒரு கேள்விக்குறியா கூட மாறிடலாம். இப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த வாலிப வயசை நம்ம எவ்வளவு ஈஸியா மாத்திக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு நான் ஒரு கெஸ்ட் கிட்ட பேச போறேன். அந்த கெஸ்ட நம்ம இன்னைக்கு ஸ்டுடியோல இன்வைட் பண்ணிருக்கோம். அவங்க பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் ஸ்வாதி. இவங்க யாருன்னு சொல்லணும்னா இஸ் அ சைக்காலஜிஸ்ட் அண்ட் அ வேல்யூ எஜுகேஷன் கோஆர்டினேட்டர். வணக்கம் டாக்டர் ஸ்வாதி. வணக்கம் சிஸ்டர். உங்களுக்கு வாலிப வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க வாலிப வயசுல எப்படி, நீங்க ரொம்ப குறும்பா இல்ல இதே மாதிரிதான் ரொம்ப சமத்தான பொண்ணா? அதாவது எத்தனை வயதாக ஆனாலும் சரி உடலுக்கு வயது வந்து ஏற்பட்டுட்டே இருக்கலாம். ஓ, இருந்தாலும் கூட மனசு வந்து எப்போதுமே வந்து ஒரு குழந்தைதான். கண்டிப்பா. சோ அதனாலதான் பொதுவா நாம யாரையா சந்திக்கும் போது யார் ரொம்ப இன்டலெக்சுவலா இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட வந்து ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்ற அந்த கேள்வி வந்து பொருத்தமானது வந்து கிடையாது. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஹவ் யங் யூ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த விதம் வந்து பார்க்கும் போது மனித வாழ்க்கையிலேயே வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நேரம் அப்படின்றது வந்து யூத், இளமை பருவம் அப்படின்றது தான். நம்ம வாழ்க்கையில வந்து பல பல நிலைகளை வந்து கடந்து வந்து வரும். ஆனா எப்ப வந்து இளைஞர்களாக இருக்கக்கூடிய அந்த பருவத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சோ நிறைய வந்து ஃபன்ஸ் கேளிக்கைகள் வந்து இருக்கும். அதே போல வந்து நிறைய வந்து குறும்புத்தனம் வந்து இருக்கும். சோ அதையும் கடந்து வந்து நிறைய நினைவுகள் வந்து பதிவாகக்கூடிய நேரம் கூட அந்த இடத்துலதான். ஆமா சிஸ்டர். இன்னொன்னு அந்த நேரத்துல வந்து எந்த விதமான ஒரு பொறுப்புக்கு வந்து கிடையாது. சோ உலகத்தை வந்து நல்லா வந்து பார்க்கக்கூடிய வயது கூட அப்படிதான் வந்து இருக்கும். சோ நிச்சயமாக வந்து நான் என்னுடைய குழந்தை பருவமாக இருந்தாலும் சரி அது கடந்து இன்றைய நிலையில கூட வந்து குடும்பத்தனம் அப்படின்றத வந்து கடந்து சோ ஒரு இளைஞன் அப்படின்னு சொல்லும் போதே வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில தான் வந்து இருக்கிறாங்க. அப்படி நானும் கூட வந்து கற்றுக்கொண்டுதான் வந்து இருக்கிறேன். லைஃப் வந்து ஃபன் அப்படின்றத வந்து விட இட்ஸ் டு மேக் இட் வெரி ஹாப்பி அப்படின்னு தான் வந்து சொல்லணும்.
இப்போ ஒரு வாலிபம் அப்படின்னா எப்படி சொல்றதுன்னா, ஒரு மீசை அரும்பும் போதா இருக்கட்டும், இல்ல அந்த குறும்புத்தனம் கொஞ்சம் குறையும் போதா இருக்கட்டும், அது குறையினா அந்த குழந்தைத்தனத்துல இருந்து குறையதா இருக்கட்டும், ஒரு ஃப்ராக்ல இருந்து ஒரு சுடிதார் மாறுறதோ, இல்ல பசங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ்ல இருந்து ஒரு பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட் மாறுறதோ, அவங்க ஹேர் ஸ்டைல் செட் பண்ணிக்கிறதோ அப்படின்னு தான் எனக்கு யூத் அப்படின்னு டிஃபைன் பண்ண தெரியும். உங்க சைக்காலஜிஸ்ட் இருக்கீங்க இல்லையா, ஸோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த எப்படி அந்த மனம் அந்த டிரான்சிஷனை ஏற்கொண்டது அப்படின்னு நீங்க சொல்லணும். ஏன்னா பிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்றது வந்து ஒவ்வொரு நிலையிலும் ஏற்பட்டுட்டு இருக்கு. இப்போ ஒவ்வொரு நிலையிலும் வந்து ஒரு குழந்தையிலிருந்து அதை கடந்து வரக்கூடிய அது இளமை பருவமாக இருக்கலாம், அதுக்கடுத்து வரக்கூடிய அதை தொடர்ந்து வந்து இருக்கக்கூடிய அடலிசன் ஸ்டேஜாக இருக்கலாம், அதுக்கப்புறமா முதுவை பருவமாக இருக்கலாம். ஒவ்வொரு நிலையிலுமே வந்து பிசிக்கலான மாற்றமும் ஏற்படுது, அதே போல மனம் ரீதியான மாற்றமும் வந்து ஏற்படுது. ஏன்னா பல ஆஸ்பெக்ட் இதுல நம்ம வந்து பார்க்க வேண்டியது வந்து இருக்கு. ஒண்ணு வந்து என்ன சொல்லணும்னா பிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு டைமென்ஷன்ல வந்து பார்க்கும்போது எமோஷனல் சேஞ்சஸ் அப்படின்றது வந்து இருக்கு, மென்டல் சேஞ்சஸ் வந்து ஏற்படுது. அதுக்கப்புறம் நம்மை வந்து நம்ம சோசியலா வந்து தொடர்பு படுத்தி கொள்ளும் போது, சமுதாயத்தோடு வந்து இணைத்து கொள்ளும் போது வந்து அங்க இருக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து வேற மாதிரி வந்து இருக்கு. அதை கடந்து வந்து வரக்கூடிய ஒரு நிலை தான் வந்து ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன்ல நம்ம வந்து பாக்குறோம். சப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு பீரியட்ல இருந்து அடுத்த பீரியடுக்கு வந்து போகுது, உடலாலும் மன ரீதியாகவும் எப்படி மாற்றங்களை வந்து ஏற்படுத்திக்கிறாங்க, இது வந்து பயாலஜிக்கல் ஃபேக்டராக வந்து இருந்தாலும் கூட இந்த நேரத்துல வந்து நிறைய விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டியது கூட வந்து இருக்கு. செல்ஃப் நாமலே வந்து மீன்ஸ் அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் வந்து இருக்கு. எப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு சோஷியல் கேதரிங்ல வந்து இருக்கும் போது வந்து ஒரு இன்ஹிபிஷன் ஏற்படுத்திக்கிறாங்க, ஒரு விதமான தனிமைப்படுத்துதல் அப்படின்றது வந்து வரும்போதே புரிஞ்சுக்க வேண்டியது வந்து இருக்கு. அவங்க அடுத்த நிலைக்கு வந்துட்டாங்க, பாருங்க ஒரு ஸ்கூல்ல வந்து படிக்கக்கூடிய குழந்தை இப்போ ஒரு கிண்டர் கார்டனா வந்து இருக்கலாம், அது கொஞ்சம் நல்ல விவரம் அறியக்கூடிய ஒரு நிலையில வந்து இருக்கும் போது எந்த வேறுபாடுகள் எந்த வித்தியாசம் வந்து அந்த குழந்தைக்கு வந்து தெரியறது வந்து கிடையாது. ஸோ பொதுவா வந்து பாருங்க அந்த குழந்தைக்கு வந்து ஈவன் ஹி ஆர் ஷி, அதாவது இது வந்து என்னுடைய பெண் குழந்தை அல்லது இது ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேறுபடுத்தி கொள்ள தெரியாது. அதனாலதான் குழந்தை பருவத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்னசென்ட் ஸ்டேஜ் அப்படின்றது வந்து இருக்கு இல்லையா, அது வந்து இறைவனுக்கு சமமானது, ஒரு காட்லி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. எந்த விதமான வேறுபாடு அந்த ஜெண்டர் பயாஸ் வந்து இருக்காது, அதே போல வந்து ஒரு காஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்காது, ரிலீஜியஸ் டிஃபரன்ஸ் வந்து இருக்கிறது வந்து கிடையாது, ஒரு கல்மிஷம் இருக்காது கண்டிப்பாக. ஸோ அந்த குழந்தை வந்து எப்படி இருக்குன்னா கம்ப்ளீட்லி வந்து இந்த விதமான பவுண்டரிஸ் வந்து இல்லாமல் இந்த வேறுபாடுகள் முற்றிலுமாக வந்து கடந்து இருக்கக்கூடிய நிலையில வந்து இருக்கு. என்னைக்கும் ஒரு குழந்தை வந்து இந்த வேறுபாடுகளை புரிஞ்சுக்க ஆரம்பிக்குது, ஆனா இந்த வேறுபாடுகளை குழந்தை தானா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறதுலாம் வந்து கிடையாது, அதுக்கு சூழ்நிலையும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களும் ஒரு காரணமாக வந்து அமைஞ்சிடுறாங்க. ஆமா, அப்பதான் குழந்தை வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்குது, நான் இந்த நிலையிலிருந்து இந்த நிலையில வந்து வர ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு. பொதுவா வீட்டுல பெற்றோர்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, இவ்வளவு வயது ஆயிடுச்சு, ஒரு 10 வயது வந்து வரும்போதே வந்து என்ன பண்ணும், 10 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி சொல்லும் போதே அந்த குழந்தைக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, நான் பெரிய குழந்தைய ஆகிட்டேன். நான் சில குழந்தைகள் கிட்ட வந்து பாக்குறது வந்து உண்டு, அந்த பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, நீ இன்னும் சின்ன குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. சில இது பிசிக்கல்கான விஷயம் கிடையாது, மென்டலி வந்து எந்த அளவுக்கு வந்து குரோத் இருக்கு அப்படின்றதுக்கான விஷயம். அப்ப அந்த சின்ன சின்ன குழந்தைகள் கூட, அந்த ஸ்கூலுக்கு போற குழந்தை கூட, நான் பெரிய குழந்தை ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிப்பான். ஆனா அந்த குழந்தை என்ன நினைச்சுக்கோ அப்படின்னா, நான் பெரிய குழந்தைன்னு சொல்றது வந்து ஒரு ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் தெரியும் அப்படின்னு. இப்பதான் வந்து புரிய ஆரம்பிக்குது, இல்ல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிலை வந்து அப்பதான் வந்து இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நிறைய பொறுப்புகள் இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்க வந்து ஆரம்பிச்சிரும். அப்ப பிசிக்கல் லெவல்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பெரிய மாற்றம் வந்து ஏற்படுது. பிசிக்கல் லெவல்ல மாற்றம் வந்து ஏற்படும் போது சோஷியல், அந்த பிசிக்கல் லெவல் வந்து எதோட தொடர்புடையது அப்படின்னா, அது மட்டுமே வந்து கிடையாது, அந்த ஒரு ஃபேக்டரை மட்டும் நாம வந்து பேச வந்து முடியாது, அது எமோஷனலாகவும் மென்டலாகவும் வந்து இருக்கக்கூடியது. சோஷியலோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா, வேறுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலையில நம்ம வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம புரிஞ்சுக்க வந்து முடியும், இல்ல நான் ஒரு குரோத்தை நோக்கி வந்து போயிட்டு வந்து இருக்கிறேன்,
அப்படின்னு புரிய வந்து ஆரம்பிக்குது குழந்தைக்கு. இப்போலாம் வாலிபர்கள் அதாவது யூத் அப்படின்னு சொன்னாலே பீப்புள் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்களோ சரி இல்லை பேரண்ட் ஃப்ரெண்ட்லியாவோ இருக்காங்களோ சரி அது நம்மளுக்கு தெரியறதில்ல. பட் ஆனால் கண்டிப்பாக கேஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க சிஸ்டர், அதுவும் எலக்ட்ரானிக் கேஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. இப்போ பார்த்தாலும் இந்த கையில் மொபைல், சின்ன குழந்தை கையிலேயே ஒரு ஐபாடு அதெல்லாம் பார்க்க முடியுது. அம்மா வந்து ஏதாவது ஒரு கொஞ்சணும், அப்பா வந்து ஏதாவது பேசணும் அப்படின்னா கூட அப்புறம் வா இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. அந்த குழந்தை வந்து அந்த கேஜெட்டோட ரொம்ப அழகாக மூவ் பண்ணுது. இதே அதை இந்த ரிலேஷன்ஷிப் அது பேரண்ட்ஸ் கிட்ட மெயின்டைன் பண்ண முடியல சிஸ்டர், அதுக்கு என்ன ரீசனாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. நான் வந்து சமீபத்தில் வந்து நான் ட்ராவல் பண்ணுறதுக்காக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது சென்னையிலிருந்து அம்டாபேட்டுக்கு வந்து நான் ஃப்ளை பண்ண வேண்டி இருந்தது. இப்போ நான் ஏர்போர்ட்டில் பார்த்த ஒரு விஷயம் வந்து நான் கவனிச்சிட்டு இருந்தேன் அந்த விஷயத்த. நான் ஒரு விட்னஸ் பண்ணுறேன். ஒரு ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தையினுடைய வயது வந்து ஒரு 2.5 வயது இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே. இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தை வந்து நம்ம எப்படி மெஷின்ஸில் வந்து ஸ்மார்ட்டுன்னு சொல்கிறோம் அது மாதிரி குழந்தைகள் கூட ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து இருக்கிறாங்க. அந்த ஸ்மார்ட் குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா அப்பா கிட்ட இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை வந்து வாங்கி நம்பர் டயல் பண்ணுறது, அதே போல் அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஆப்ரேட் பண்ணிட்டே இருக்கு. ஏன்னா அந்த டச் ஸ்க்ரீனில் வந்து விளையாடிட்டே இருக்கு. நானும் கவனிச்சிட்டே இருக்கிறேன். அப்போ எனக்கு தோணுது நாம் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஈடுபாடு வந்து நம்முடைய குழந்தை பருவத்தில் இல்லாமல் இருந்திருக்கிறோம். குழந்தை ரொம்ப வந்து ரொம்ப சென்சிபிளா இன்னைக்கு வந்து இருக்கு இல்லையா, அதனால அந்த ஆப்ரேஷனை வந்து ரொம்ப சீக்கிரத்துல கத்துக்க வந்து ஆரம்பிச்சிடுது. அதனால நிச்சயமாக வந்து இன்னைக்கு வரக்கூடிய புது புது விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் மேல் அதிகமான ஆர்வம் சின்ன சின்ன குழந்தைகள் கூட வந்து காட்ட வந்து ஆரம்பிச்சிடுறாங்க. சோ அப்ப நான் என்ன கவனிச்சு அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட இருந்து எப்பெல்லாம் கால் வந்து வரும்போது அந்த மொபைல வந்து அந்த அப்பா வந்து வந்து வாங்கிக்கிறாரோ அப்பெல்லாம் அது குழந்தை வந்து கத்த ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அவரு என்ன பண்ணுறாரு, திருப்பியும் வந்து கால் அட்டன் பண்ணிட்டு அந்த குழந்தைகிட்ட வந்து கொடுக்கும்போது அந்த குழந்தை சைலண்டாக ஆகிடுது. அப்போ எந்த அளவுக்கு ஒரு 2.5 வயது குழந்தை அந்த குழந்தைக்கு அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரியாது. இது வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றது வந்து தெரியாது. இருந்த போதிலும் அதை வந்து இவ்வளோ சுவாரஸ்யம் காட்டுது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஆமா, அந்த சின்ன குழந்தை வந்து எங்கிருந்து இதை லேர்ன் பண்ணிக்குதுன்னா பெரிய குழந்தைகிட்ட இருந்தா கத்துக்குது. ஓகே. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரியவங்க என்ன பண்றாங்க, எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குது, ஃப்ரீ டைமே இல்லாட்டினா கூட வந்து மொபைல்ஸை வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு அட்ராக்டிவான ஒரு பொருள் எது அப்படின்னு பார்த்தா அது மொபைல் தான் வந்து இருக்கும்னு சொல்லணும். அப்ப இதை தவிர்க்கிறதுக்கு பெற்றோர்கள் கூட பெரியவங்க கூட என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு முன்னாடி ஒரு முன் உதாரணமாக வந்து இருக்கலாம். முன் உதாரணமா இருக்கு. ஏன்னா நீ யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக வந்து அவங்க கூட வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் தனி கவனத்தை வந்து கொடுக்கணும். நம்மிடம் இருந்தா இந்த குழந்தை கத்துக்கிறாங்க, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றத வந்து சொல்றதுக்கு பதிலாக அவங்களுக்கு முன்னாடி எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்புணர்வு வந்து அவங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னா இதை தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த காலத்து யூத்துக்கெல்லாம் அது என்னன்னு தெரியல சிஸ்டர். வீட்டுல அம்மா ஒரு தோசை வாட்டு வைக்கிறாங்களோ, ஒரு தை சாதம் வைக்கிறாங்களோ, இல்ல சிம்பிளா அதை ஒரு ஃபுட் வாங்கி வச்சா சமைச்சு வச்சா பிடிக்கிறது இல்ல. அதே ஒரு கடையில ஒரு பீஸாவோ ஒரு பர்கரோ வீட்டுல பண்ற அதே ஊத்தப்ப மாதிரிதான் அந்த பீஸாவும் இருக்கும். ஆனா அந்த பீஸாக்கு தான் அதுக்கு ஃபேசினேஷன் ரொம்ப ஜாஸ்தியா போகுது சிஸ்டர். சோ இந்த மாதிரி அந்த வெளி சைட் ஃபுட்டுக்கு ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா நம்ம காலத்து யூத், அதுங்களுக்கு ஏதாவது ஒரு அந்த விஷயத்துக்காக ஒரு மெசேஜ் ஏதாவது சொல்லுங்க சிஸ்டர். கண்டிப்பா. நான் சமீபத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்தினரை வந்து சந்திக்க வேண்டியது இருந்தது. சாப்பா அவர் வந்து என்கிட்ட வந்து கேட்டாரு, உள்ளதுல உங்க சென்னையில வந்து த பெஸ்ட் ஹோட்டல் எது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டாரு. சப்ப நான் எல்லோரும் போலதான் பதில் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா சென்னையில வந்து எது டாப் மோஸ்ட் 7-star ஹோட்டல் அந்த ஹோட்டல் தான் த பெஸ்ட் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னேன். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டார் ஹோட்டல்ஸ் தான் வந்து ரொம்ப பெருசுன்னு சொல்லிட்டு நாம நினைப்போம் இல்லையா. பட் அவர் கொடுத்த பதில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது. அவர் சொன்னார் உங்க வீடு தான் வந்து 7-star ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. எனக்கு கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கூட வந்து இருந்தது. ஏன்னா அப்போ அவர் சொல்லும் போது ஒரு வார்த்தை வந்து சொன்னாரு, எது வந்து பழையதாக இருக்குமோ அதை வந்து சீரமைத்து வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, குட் மார்னிங்காக இருக்கும் அப்படின்னு அவர் கொடுத்த விளக்கம் வந்து புதுமையான ஒரு விளக்கமாக வந்து இருந்தது.
ஸோ அப்போ வந்து குழந்தைகளுக்காக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து இந்த ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல ஃபாஸ்ட் ஃபுட் ரொம்ப பிடிக்குது சிஸ்டர். ஸோ அந்த ஃபாஸ்ட் ஃபுட் பிடிக்கிற காரணத்தினால தன்னுடைய வீட்டில் கிடைக்கக்கூடிய உணவை விட வெளி உணவு வந்து ரொம்ப சுவையானதாக இருக்கு அப்படின்றது வந்து இது வந்து ஒன்லி வந்து டேஸ்ட் பட்ஸோட வந்து விஷயந்தாமே வந்து ஒளிய இன்னொன்று வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய உணவை விட அது ரொம்ப வந்து நல்லா இருக்கும் அல்லது வெரைட்டி கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் வெளியில வந்து போறது வந்து உண்டு. பட் ஆனால் யாருக்கு வந்து நான் ஒரு சஜஷன் சொல்லணும் அப்படின்னு வந்து நினைச்சா வீட்டில் அது அம்மா அப்பா அம்மாவா வந்து இருக்கலாம் அல்லது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களாக வந்து இருக்கலாம் கூட்டிட்டு போறது அவங்க தானே இல்லையா? சோ கூட்டிட்டு போறதே அவங்க தான் அந்த பழக்கத்தை அவங்க தான் வந்து ஏற்படுத்தி கூட வந்து கொடுக்குறாங்க. அதை தவிர்த்துட்டு எப்போ சந்தர்ப்பங்கள் எப்போ வந்து தேவையோ அந்த நேரத்துல பயன்படுத்திக்கலாம் அதனால தப்பே வந்து கிடையாது. ஏன்னா யாருமே போகல அப்படின்னா யாரு வந்து அந்த வியாபாரம் கூட எப்படி வந்து முன்னேற்றம் வந்து அடையும் இல்லையா? சோ அதனால வந்து அந்த வியாபார நோக்கத்தில் வந்து பார்க்கும்போது ஓகே சரியான விஷயம்தான். ஆனா அதையெல்லாம் கடந்து வந்து ஹெல்த் ஹைஜீன் சோ அதே போல வந்து மன ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய உணவுக்கு வந்து மிக முக்கியத்துவம்ன்றது வந்து இருக்கு. பாருங்க உணவு வந்து எந்த இடமோ அதை சார்ந்து வந்து இருக்கு. ஓகே, இப்போ வீட்டில் சாதாரணமாக சமைக்கப்பட்ட உணவாக வந்து இருக்கலாம், அதுல வந்து ஒரு தாயினுடைய அன்பு வந்து இருக்கு, கரிசனம் வந்து இருக்கு, கவனம் வந்து இருக்கு. அதுவே வந்து ஒரு ஹோட்டல்ல போயிட்டு வந்து சாப்பிடும் போது நாம வந்து பில் பே பண்ண வேண்டியது வந்து இருக்கு. ஓகே சிஸ்டர், ரொம்ப சுவையா வீட்டுல செய்ததை விட ரொம்ப சுவையாக இருக்கும். ஓகே சிஸ்டர், ரொம்ப அற்புதமாக வந்து செய்திருப்பாங்க, அந்த டிஸ்பிளே ரொம்ப அழகா வந்து இருக்கும். இன்னொன்னு வீட்டுல கூட என்ன பண்ணிருப்பாங்க டைனிங் டேபிள்ல வச்சுட்டு கூட வந்து போயிருப்பாங்க, ஆனா அங்க அப்படி கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் வந்து சர்வ் பண்ணக்கூடியவங்க வந்து கேட்டு கேட்டு சர்வ் பண்ண வந்து செய்வாங்க. இன்னோபசரிப்பு வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து இருக்கும். ஆனா இதெல்லாம் எதுக்காக? ஒன்லி வந்து வியாபார நோக்கத்திற்காக மட்டும்தான் வந்து இருக்கு இல்லையா? அந்த ப்ரொஃபஷனல் கேர் அப்படின்றதுக்காக தான் அது எல்லாமே வந்து இருக்கும். இப்ப பாருங்க அதேதான் இப்ப கோயில்ல கிடைக்கக்கூடிய அந்த உணவு, அதை நம்ம உணவுன்னு சொல்ல மாட்டோம், பிரசாதம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இடத்திற்கு தகுந்த மாதிரி மனிதன் தான் அதை வந்து செய்யக்கூடியவர்கள். இருந்தாலும் இடத்திற்கு தகுந்த மாதிரி அந்த உணவுக்கு கிடைக்கக்கூடிய மகத்துவம் வந்து மாறிடுது இல்லையா? ஆனா ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எப்படி நம்முடைய உணவு பழக்கமோ எப்படிப்பட்ட உணவு நாம சாப்பிட்றோமோ அதை பொறுத்தா மன எண்ணங்கள் கூட வந்து இருக்கு, மனம் கூட அதை சார்ந்துதான் இருக்கு. அதனாலதான் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க as the food so the mind அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தூய்மைப்படுத்துறதாக எண்ணங்களை வந்து சீர்படுத்தக்கூடியதாக இருக்குன்னு நினைக்கிற காரணத்தினால் அப்போ உணவுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கூட நிறைய வந்து இருக்கு. இந்த யூத் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இந்த பேரண்ட்ஸ் கிட்ட கூட ஓகே சிஸ்டர், ஆனா இதை தாண்டி உங்க தாத்தா பாட்டி வந்துட்டாங்கன்னா அவங்களை பிடிக்கவே முடியாது. தாத்தா பாட்டியா அவங்க தானே, இந்த வீட்டுல ஒரு பொருள் மாதிரி அவங்களும் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு தான் முக்கவாசி இளைஞர்கள் இன்னைக்கு இருக்காங்க. தாத்தா பாட்டிக்கு ஒரு அந்த காலத்துல எல்லாம் நம்ம வந்து ஒரு பணிவிட செய்வோம் இல்லையா, என் தாத்தாக்கு இது ரொம்ப பிடிக்கும், எங்க தாத்தா ஞாபகம் தான் எனக்கு, இது பார்த்தா எனக்கு எங்க தாத்தா ஞாபகம் வருது, என் பாட்டி இப்படிதான் இருப்பாங்க அப்படின்லாம் இந்த காலத்து யூத் எல்லாம் சொல்றது இல்ல சிஸ்டர். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாண்டேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு நாள் கம்மி ஆயிட்டு வருது. இந்த ஜென்ரேஷன் கேப் பிரிட்ஜ் பண்றதுக்கு என்ன ஒரு வழி இருக்கு சிஸ்டர்? கண்டிப்பாக, இது வந்து வெறும் நம்ம ஜென்ரேஷன் கேப் அப்படின்றது மட்டும் கிடையாது, இன்னைக்கு உலகளாவிய ரிலேஷன்ஷிப்பை நாம வந்து பார்க்கும் போதே ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து வந்துட்டே தான் இருக்கு. எந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி வந்து நம்மள பக்கத்துல கொண்டு வந்துட்டே இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்டன்ஸ்ல போயிட்டே வந்து இருக்கிறோம். பட் சமீப காலத்தில் வந்து உணர்ந்த விஷயம், அதாவது உணரப்பட்ட விஷயம் எல்லாருக்குமே வந்து சென்னையில் வந்து எப்போ ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு இயற்கையினுடைய உபாதை ஏற்பட்டது அப்ப பார்த்த எல்லாருடைய மனதிலும் வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்பதான் நாங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க யாருன்னு எங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காரணம் என்ன, அந்த நேச்சுரல் கெலாமிட்டி என்ன பண்ணிடுச்சு, ஒரு ரிலேஷன்ஷிப்பை பாண்ட் கிரியேட் பண்ண வந்து
பேச்சு இருக்கு. ஏன்னா சகஜமாக இருக்கிற வரைக்கும் ஒரு சேலஞ்ச் இல்லை, ஒரு கஷ்டம் இல்லை அப்படின்னா நம்ம அடுத்தவங்களை போயிட்டு அணுக வேண்டிய தேவை வந்து வர்றது கிடையாது இல்லையா. அதனால இது உலகளாவிய விஷயம்தான். இருந்தாலும் கூட வந்து இந்த ஜென்ரேஷன் கேப் அப்படின்றது வந்து அதிகமாகிட்டே தான் வந்து இருக்கு. அழகா ஒரு விஷயம் நீங்க வந்து சொன்னீங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் பெரியவர்களுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கும் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய வந்து ஒரு கேப் வந்து இருந்துட்டு இருக்குது. ஒரு நான் அழகான ஒரு விஷயம் வந்து படித்தேன். இன்னைக்கு மனிதர்கள் பொருளை வந்து விரும்புறாங்க, ஆனா மனிதனை வந்து என்ன பண்றாங்கன்னா பயன்படுத்திக்கிறாங்க. நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா. பொருளை பயன்படுத்தணும், மனிதனை வந்து நேசிக்கணும். ஆனா என்ன ஆயிடுச்சு, அப்படியே வந்து மாறுபட்டு வந்து இன்னைக்கு நடந்துட்டு வந்து இருக்கு. அப்ப வந்து ஜென்ரேஷன் கேப் அப்படின்றத விட ரிலேஷன் கேப் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அப்ப பெரியவர்களை வந்து நம்ம அவாய்ட் பண்றதுன்றது காமனா இருக்கக்கூடிய இஷ்யூ. வந்து இதை நம்ம தவிர்க்கிறதுக்காக செய்ய வேண்டியதுன்னு ரெண்டு தரப்பிலும் வந்து பிரிட்ஜ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ பெரியவங்க வந்து என்ன புரிஞ்சுக்கணும், தன்னுடைய காலகட்டம் போல இப்ப கிடையாது. அவங்களுக்கு வந்து விஸ்டம் இருக்கு, பட் இன்னைக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கு. கண்டிப்பா சிஸ்டர். அப்போ விஸ்டமும் இன்ஃபர்மேஷனையும் பிரிட்ஜ் பண்ணணும். ஓகே. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து விஸ்டமை நான் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றதுதான். இதுக்கு நான் வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு இளைஞன் அவர் பயணம் செய்துட்டு இருக்கிறார். ஓகே. ஒரு கிராமத்துல வந்து பயணம் செய்துட்டே இருக்கிறார். ஓகே. அப்ப அவருக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்து வருது, அடுத்த கிராமத்திற்கு வந்து போறதுக்கு எவ்வளவு தூரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு சந்தேகம் வந்து வருது. நம்ம யூஸ்வலா எங்கேயா டிராவல் பண்ணும்போது நம்ம அந்த டிஸ்டன்ஸை பத்தி வந்து தெரியாத போது என்ன பண்ணோம்னா அடுத்தவங்க கிட்ட வந்து கேட்போம் இல்லையா, அல்லது மைல் ஸ்டோனை வந்து பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம். இது வந்து அதே மாதிரியான விஷயம்தான். அப்ப அவர் நடந்து போயிட்டே வந்து இருக்கும்போது அடுத்த கிராமத்தை நான் ரீச் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படின்ற வந்து ஒரு க்வெஸ்டின் அவருக்குள்ள வந்து வருது. அப்போ அப்படியே நடந்துட்டே வந்து இருக்கும்போது அங்க ஒரு வீட்டோட திண்ணையில் ஒரு பெரியவரை வந்து பாக்குறாரு. அவர்கிட்ட வந்து போறாரு, பெரியவரே நான் வந்து அடுத்த கிராமத்துக்கு வந்து போகணும், அதனால எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்ல முடியுமா, இங்க இருந்து எவ்வளவு கிலோமீட்டரா எவ்வளவு நேரம் ஆகும் அந்த இடத்த போய் நான் ரீச் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேக்குறாரு. அப்போ அந்த பெரியவர் வந்து என்ன சொல்றாரு, அடுத்த தெருவுல என்ன மாதிரி ஒரு முதியவர் வந்து வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருப்பாரு, அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. பொதுவாவே யூத்தோட மென்டாலிட்டி என்ன அப்படின்னா இன்ஸ்டன்ட் ரிப்ளை கிடைக்கணும் அப்படின்றதுதான் இல்ல. ஏன்னா அவங்க வந்து பிசிக்கலாவும் ரொம்ப வந்து ஃபாஸ்டா இருப்பாங்க, மென்டலி ஃபாஸ்டா வந்து இருப்பாங்க. அப்ப ரிப்ளை என்ன கிடைக்கணும் அப்படின்னா இன்ஸ்டன்டா வந்து கிடைச்சிடும் அப்படின்றதான். அது மாதிரி அந்த யூத் வந்து என்ன பண்றாருன்னா, இவர்கிட்ட கேள்வி கேட்ட இவரே அடுத்த தெருவில் இருக்கக்கூடிய அந்த பெரியவர்கிட்ட போய் வந்து இப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே வந்து என்ன பண்றாரு, நடக்க ஆரம்பிக்கிறார். நடக்க ஆரம்பிக்கும் போது ஒரு 10 அடி எடுத்து வச்சிருப்பாரு. அந்த பெரியவர் வந்து தம்பி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இவர் திரும்பி வந்து வர்றாரு. திரும்பி வந்த உடனே பெரியவரே எதுக்காக கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, நீ அடுத்த கிராமத்துக்கு போய் சேருவதற்கு இவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அப்போ அவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அந்த பெரியவர்கிட்ட இந்த இளைஞன் கேட்கிறாரு, இந்த பதிலை நீங்க முன்னாடியே சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க இத முன்னாடியே சொல்றதுக்கு பதிலாக அடுத்த தெருவில் இருக்கக்கூடிய முதியவர்கிட்ட போய் கேளுங்கன்னு ஏன் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தேகத்தை வந்து கேட்கிறாரு. அப்ப அந்த பெரியவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, நீ வந்து எவ்வளவு வேகத்துல நடப்பன்னு எனக்கு எப்படி தெரியும் ஓஹோ அப்படின்னு கேட்கிறாரு. வண்டர்ஃபுல். நீ நடக்கக்கூடிய வேகத்தை பொறுத்துதான் நீ வந்து போய் சேர வேண்டிய நேரம் கூட அப்படின்னு சொல்றாரு. இதுதான் விஸ்டம். ரொம்ப அருமையா சொல்ற, இதுதான் விஸ்டம். அதாவது பெரியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில அவங்க மிகப்பெரிய ஒரு பயணத்தை கடந்து வந்திருக்காங்க இல்லையா, நிறைய விஷயங்களை அவங்க வந்து சந்திச்சு வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க வாழ்க்கை பயணத்தில் நிறைய விஷயங்களை சந்திச்சு வந்திருக்கும் போது அவங்க கிட்ட வந்து இருக்கிறது என்ன அப்படின்னா விஸ்டம் இருக்கு, ஞானம் இருக்கு. அதனாலதான் அனுபவ ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெரியவர்களுடைய அந்த அனுபவ ஞானத்தை வந்து எடுத்துக்கணும். ஓகே சிஸ்டர். இது இளைஞர்களுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் செய்ய வேண்டிய விஷயம். ஓகே சிஸ்டர். பெரியவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா,
இன்னைக்கு லேட்டஸ்ட் வந்து அப்டேட்ஸ் அவங்க தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க வந்து டெக்னாலஜி ஆப்ரேட் பண்ணணும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லாட்டினா கூட அட்லீஸ்ட் அரவணைக்க கூடியவர்களாக இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா இந்த ஜென்ரேஷன் கேப்பை வந்து இது பண்ணிக்க வந்து முடிஞ்சு. ரெண்டு நிலையில் ரெண்டு தரப்புலையுமே என்னென்ன அப்படின்னா நம்ம வந்து பிடிவாதம் இருக்கக்கூடாது, விட்டு கொடுத்தல்ன்றது வந்து இருக்கணும், எல்லாத்தையுமே வழி கொடுத்து போகக்கூடியவர்களாக இருக்கணும். பெரியவர்கள் இந்த காலத்தை அரவணைக்கணும், அதே போல வந்து இன்றைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பழையவற்றை வந்து மதிக்க கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக வந்து இருக்கணும். இது ரெண்டும் இருந்தது அப்படின்னா நிச்சயமே இந்த ஒரு கேப்பை வந்து என்ன பண்ண முடியும்னா நாம ஒரு பாலமாக ஆக்கி கொள்ள வந்து முடியும். ரொம்ப அழகா அற்புதமா சொன்னீங்க சிஸ்டர். நம்ம ஷோ எண்டுக்கு வந்துருச்சு. உங்களை இங்க இன்வைட் பண்ணி உங்ககிட்ட நிறைய நாலேஜ் நாங்க சர்ன் பண்ணதுக்கு உங்களை ரொம்ப உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சிஸ்டர். என்ன நேர்களே, பாத்தீங்களா ஒரு யூத் அப்படின்னா அந்த லைஃப்ல எவ்வளவு சுவாரஸ்யங்கள் இருக்கு. அவங்க எப்படி இருந்தா நல்லா இருக்கும், அவங்க என்ன மாதிரி ஃபுட் சாப்பிட்டா நல்லா இருக்கும், அவங்க எப்படி அணுகணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. சோ இதே மாதிரி இன்னொரு ஷோல நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். புதியதோர் புதியதோர் தொடக்கம்.